Hi friends, welcome. Welcome to vanicooking and lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போறாங்க. இது வந்து என்னோட பையன் வந்து செஞ்ச கேக் ரொம்ப சூப்பரா பண்ணிருந்தான். அது என்னோட பர்த்டேக்காக ஸ்பெஷலா அவனாவே प्रिபெயர் பண்ணனும்னு சொல்லி அடம்பிடிச்சு प्रिபெயர் பண்ணாரு. ரொம்ப டேஸ்டா இருந்தது. ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். அவரும் ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. வாங்க இதெல்லாம் எப்படி பண்ணா நான் காட்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிருங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து ஓரியோ பிஸ்கட் வச்சு பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு 2 பேக்கெட் பிஸ்கட் எடுத்துக்கிட்டாங்க. அதில் உள்ள க்ரீமை மட்டும் முதல்ல செப்பரேட் பண்ணி எடுத்துட்டாங்க. குக்கிங்னால் வந்து கொஞ்சம் அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு. நான் குக் பண்ணிகிட்ருக்கும்போது வந்து ஹெல்ப் பண்ணுறேம்மா ஹெல்ப் பண்ணுறேம்மான்னு வருவாங்க. நான் தான் இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்னு விரட்டி விட்டுருவேன். இன்னைக்கு வந்து கண்டிப்பாக நான் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சி பண்ணார். அன்றைக்கி கூட அவரோட தம்பி வந்து அப்பப்போ சப்போர்ட்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணார். ரொம்ப ஹாப்பியாக பண்ணாங்க ரெண்டு பேரும். இப்போ பிஸ்கட்லாம் செப்பரேட் பண்ணிவிட்டு அதை வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டாங்க. கூட பாருங்கள் அவர் தம்பி வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. பிஸ்கட்டை நல்லா போட்டுட்டு அதில் ஒரு கப் பால் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டாங்க. அதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுப்போம். கூடவே கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அதை கேக் டின்னுக்கு மாற்றிட்டு அதை வந்து மைக்ரோவேவ்லேயே வந்து பேக் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ அந்த கேப்பில் வந்து உள்ளே இருந்த க்ரீம்லாம் தனியாக எடுத்து வச்சுருந்தாங்களையா, அதை வந்து பால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து ஒரு க்ரீம் டெக்ஸ்சருக்கு மாற்றிட்டாங்க. இப்போ அந்த கேப்பில் கேக்கும் நல்லா குக் ஆயிடுச்சு. நான் செக் பண்ணி பார்க்குறாராமா, கேக் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ மேலே சாக்லேட் கிளேஸ் போடுறதுக்காக ஒரு பேனில் சுகர் சேர்த்துக்கிட்டாங்க. கூடவே கொக்கோ பவுடர் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டாங்க. நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பில் வச்சாங்க. வச்சு நல்லா திக்காகிற அளவுக்கு நல்லா அடுப்பில் வச்சு சிம்லே வச்சு குக் பண்ணியாச்சு. அதை நல்லா திக்காக ஒரு சாக்லேட் பதத்துக்கு வரும் இல்லையா, சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகும் இல்லையா, அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சாக்லேட்டை வந்து சாரி கேக்கை வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்காக கேக்கை வந்து கட் பண்ணார். இது வந்து 2 பேக்கெட் வச்சு பண்ணவும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருந்தது குவான்டிட்டி வந்து, அதனால் அது வந்து கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரல. அதனால் கொஞ்சம் அப்செட் ஆனார். அப்புறமா அவரே ஒரு ஐடியா போட்டு அதை ஆஃபாக கட் பண்ணிட்டார். கட் பண்ணி அதில் மேலே வந்து க்ரீம் ரெடி பண்ணிவிட்டு க்ரீமை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. நல்லா பொறுமையாக அந்த வேலையை வந்து நல்லா பண்ணாங்க. க்ரீம் மேலே போட்டுட்டு சுற்றியும் வேறு க்ரீம் வச்சு நல்லா அப்ளை பண்ணிட்டாங்க. இப்போ மேலே வந்து சாக்லேட் கிளேஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களே அதை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டாங்க. ஃபைனலாக வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸை வச்சு நல்லா கார்னிஷ் பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஏன்னா அவரோட அவருக்கு வந்து ஒரே ஒரு டிசப்பாயின்ட் ஆயிடுச்சு. என்னென்னா ஃபுல்லாக பெரிய கேக்காக கொடுக்க முடியல, சின்னதாகிடுச்சுமா அப்படின்னு சொன்னார். இட்ஸ் ஓகே நோ ப்ராப்ளம், இதுவே போது, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்படின்னு சொன்னேன். நீங்களும் இது எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ரொம்ப நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணிங்களான்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.